எப்போதுமே ஒரு சிம்பிள் ஃபோக்காகவே இருக்க பார்க்குறீங்க? நான் சிம்பிளாலாம் இல்லை, நான் கெத்தாக தான் இருக்கேன். சிம்பிளாக தெரிந்து வெளியே நான் நம்ம முதல்ல ஜாலியாக ஆரம்பிப்போம். இந்த ஒவ்வொரு பெஞ்சுக்காரங்கள்ட்டையும் ஒரு கிரைம் இருக்கும். கிரைம்னா கொலை பண்றது, குத்துறது, அதெல்லாம் இல்லை. இந்த இடத்துக்கு காமெடி தேவையில்லை. காமெடி பண்ணிட்டாலும் பப்பி கிரைம். ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ் உடைய கிரைம்ஸ் என்னென்ன சொல்லிடுறவா? சொல்லுங்க. முக்கியமான கிரைம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் பெஞ்சஸ்ல இருக்கிறவங்களுக்கு மேம் டீச்சர்ஸ் ஏதாவது நடத்திட்டு இருக்காங்கன்னா குறுக்க குறுக்க போய் ஆன்சர் சொல்றது. குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா ஒன் ஹவர் செஷன் இருக்கு அப்படின்னா பிரேக் டைம் முன்னாடி முடிக்கிற போறது அப்படின்னு எல்லாரும் குஷியா இருக்கிற டைம்ல உட்காந்து டவுட் கேட்டு அது ஏதோ பேசுறதுக்காக பேசிட்டு இருக்காத நேரத்தை கடத்தாத நல்ல விவரமா பேசு. இப்பவும் கூட ஃப்ரண்ட் பெஞ்ச் பைய மாதிரியே நல்ல பைய மாதிரியே பதில் சொல்லக்கூடாது. கண்டு விட்டாலையா? தெரியாம போச்சு. பெரிய வச்சிருவாரு. என்ன எங்க பிடிக்கிறான்? இவங்க பண்ற எல்லா கிரைமும் ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல இருக்கவும் செய்வான். லாஸ்ட் பெஞ்ச் அந்த பெஞ்ச்க்கான கரெக்டர் எதுவுமே கிடையாது. மத்தபடி இந்த காலேஜை கண்ட்ரோல் பண்றது அதெல்லாம் சும்மா பீத்தல. பேக் பெஞ்சஸ் தான் இப்படி பண்ணாதவன். இப்படி செய்யறவன் எப்படி சும்மா சொல்லுவாங்களா? ஒண்ணுமே இல்லாம ஒண்ணு வருமா? விதப்படாத ஒண்ணு விளைச்சல் வரும். அதேதான் நல்ல பழமொழி, விதை போட்டாதான் விளைச்சிடும். அதெல்லாம் பழைய கதை, அதெல்லாம் இப்ப பேசாதீங்க. என்ன பச்சுக்கிட்டு ஆசைப்பட்டேன். என் கூட ஃபைனல் பெஞ்ச்ல உட்கார்ந்த எல்லாரும் அவங்களுக்கு அரியர்ஸ் இருக்கு. ஒரே பால்ல 4 சிக்ஸர் 3 ஃபோர் அடிக்கறாயா? அவன் ரொம்ப அடிக்கறான்டா இவன். நீங்க எந்த காலேஜ் பிரதர்? ஆ முடிஞ்சது சார், மேட்ரே முடிஞ்சது. இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் பக்கம் கொஞ்சம் வந்து பாருங்க பிரதர். வரட்டு வரட்டு. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரை எல்லாம் பஞ்சர் ஆயிரும். அஞ்சு பேர் நாங்க வந்துச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்த வந்து மிடில் பெஞ்ச்ல இருந்து ஒருத்த வந்து அவனை கேக்குறானு வச்சுக்கோங்களேன். இவங்க அஞ்சு பேரும் சேர்ந்து அவனை அடிப்பாங்க. நம்ம ஆளுங்களை உள்ள வாங்க, இவனுக்கு பொங்க வச்சிருவோம். அவன் ஒருத்த வந்து தனியா அளப்பு இவனை அடிக்க முடியாது. அந்த ஒரே ஒரு பையன் தான் எங்களுக்குள்ள. பயப்படுறான் சீனா, லேசா தா கேருங்க. கிளாஸ்ல 5 பேர் இருப்பாங்க அவனுங்க. வெளிய வந்தா தனி தனி ஆயிடுவாங்க. நாங்க அப்படி கிடையாது. கிளாஸ்ல 5 பேர், வெளிய 5 பேர். இவன் இங்க கட்டறா வெளிய வச்சிடுவோம், வெளிய கட்டறா உள்ள வச்சிடுவோம். இதுக்கு பேர் தான் போட்டு வாங்குறது. அப்படினா கிவ் அண்ட் டேக் பாலிசி. என்ன எலவு பாலிசோ? லாஸ்ட் பெஞ்ச்ல இருக்கறதெல்லாம் அக்ரெசிவ்லாம் இல்ல சார், சும்மா அதே ஹைப் தான். அங்கேயும் நோ டியூன் ஒரு விஷயம் வரும் எக்ஸாம் அப்போ. அந்த இடத்துல வந்து எல்லாம் சிக்குவாங்க. ஆமா, எல்லாருக்கும் உதறும். மேம் ஒண்ணுமே போட மாட்டாங்க. அவங்களால கடைசி வரைக்கும் ஆல் டிக்கெட்டே வாங்க முடியாது. அரியர் அத்தனை வேற இருக்கும். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறுக்கு தம்பி, மறக்க முடியல. எல்லாருக்குமே கால் உதறதா சார் செய்யும். எங்களுக்கு கொஞ்சம் அதிகமா உதறோம், அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியா உதறோம், அவ்வளவுதான். என்ன தம்பி நீங்க அதிகமா உதறுங்கிறீங்க? அதிகமா சார், டியூன் வரும்போது உதறதா சார். அப்புறம் என்ன கெத்து? இந்த அவமானம் உனக்கு தேவையா? ப்ரொஃபசர் இருக்கும் போதே முன்னாடி அப்ரோச் பண்ணா லாஸ்ட் பெஞ்ச் கெத்துன்னு சொல்லலாம். அதே சொல்றாங்க, 5 பேர் நான் கீழே இறங்கி வருவேன்னு சொல்றாங்க. அங்கே கீழ ரவுண்ட் ஸ்டூடியோ இருக்க ப்ரொஃபஸரை பார்த்தா ரெண்டு பேர் இப்படி ஓடிடுவான், ரெண்டு பேர் இப்படி ஓடிடுவான். அதை என்ன சொல்றேன், அதே சொல்றேன். அவங்க எல்லாம் நடிக்கிறாங்க. பாடி ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் வீக். அதான் அவங்க பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ்மென்ட் கொஞ்சம் வீக். ஃபர்ஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடண்ட்ஸ்லாம் இல்லை, அந்த மெயினாக முன்னாடி நிற்கிறதுக்காகவும் ஏதாவது ஒரு ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி பேசுறதுக்காகவும் வெல்கம் பண்ணுறதுக்காகவும் இருப்பாங்க. ஆசிரிய பெருமக்களுக்கும்
மாணவ நண்பர்களுக்கும் என் இனிய மாலை வணக்கங்கள். இந்த லாஸ்ட் பெஞ்சஸ் எதுக்கு இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் பிசிக்கலா எப்பயும் கொஞ்சம் கமெண்ட்லாம் தூக்கி போறதுமே இல்லாது. ஆனா இந்த மிடில் பெஞ்சஸ் எதுவுமே சேர்க்க மாட்டாங்க, அவங்க கிளாஸ்ல தான் இருக்கணும், வேற வழியே கிடையாது. அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை பயந்தாங்கொலி சொல்றாங்க. இவன் அடிக்க மாட்டான், இவன் சரியா படிக்க மாட்டான் அப்படி சொல்றாங்க. படிக்கவும் மாட்டான், அடிக்கவும் மாட்டான், நடுவுல இருக்கும். ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ரொம்ப படிக்கணும்ட்டுலாம் ஏம் இல்லை, இதோட படிச்சா இதோட ஓகே, இதோட ஒரு சின்னதா ஒரு வேலை பார்த்துன்னு எனக்கு ஒரு லைஃப், சின்னதா ஒரு வீடு. சரி சரி, மண்டை மண்டை ஆட்டாத, இந்த வீதி கடைசியில உனக்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன வீடு இருக்குடா. ஓரளவு படிச்சு ஓரளவு சம்பாரிச்சு ஏன் அளவுக்கு திருப்தியா சந்தோஷமா இருந்துக்கிறேன், இதுல என்ன தப்பு? இருக்க தெரியல சேர்த்துக்க மாட்டேன், எனக்கு அப்படி இருக்க பிடிக்கல. தமிழே வரலையே, தனியாவே தெரிய மாட்டாங்க. தனியா எதுக்கு தெரியணும், எனக்கு இதுதான் பிடிச்சிருக்குன்னு நான் சொல்றேன். தனியா நான் எதுக்கு தெரியணும், நான் எதுக்கு ஃபேமஸ் ஆகணும்? இப்ப 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 நீ என்ன பண்ண போற? எனக்கு டைம் வருது, என்னால இப்படியே இருந்ததுனால இந்த உலகத்துல நீ வளர நினைச்சா தடுப்பான், தடுத்தா தான் நீ வளர்றனே அர்த்தம். ரொம்ப அருமையா சொன்னீங்க கேப்டன். நான் இப்ப செய்ய போற காரியத்தை பார்த்து நீங்களே ஆடி போயிருவீங்க, அப்படி அசந்து போயிருவீங்க. நான் என் லைஃப்ல மிடில் பெஞ்ச்ல உட்கார்ந்திருக்கேன், எனக்கு ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல உட்காரவும் ஆசை இருந்தது, லாஸ்ட் பெஞ்ச்ல உட்காரவும் ஆசை இருந்தது. ஆசை வேணா இருக்கலாம், ஆனா அதுக்கு முகல வச்சு வேணா இல்ல. என்னடா சொல்றான், நல்லா படிப்பும் வராது, இவங்களை மாதிரி கெத்தாவும் இருக்க தெரியாது, பயம் இருக்கும் கெத்தா இருக்கிறது. இவனுக்கு யாராவது போய் அடிச்சாங்கன்னா என்னால கூட போய் அடிக்க முடியாது, என்னால மேக்ஸிமம் வாட்டர் பைக் தான் வாங்கி குடிக்க முடியும். இதெல்லாம் ஒரு பெருமையா. ஒரு பாயிண்ட் வரும், அந்த பாயிண்ட்ல வந்து நம்ம வந்து பெஞ்ச் மாறுவோமோ இல்லையோ தெரியாது, நம்மளோட ஆட்டிடியூட் மாறும். எனக்கு என்ன மாதிரி இருக்குன்னா என் வாழ்க்கைய பத்தின பயம் போயிடுச்சு. ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் எடுக்கும், சோ அந்த டைம் வர வரைக்கும் இட் இஸ் ஓகே டு பி பெர்ஃபெக்ட்லி நார்மல் டு பி எ மிடில் பெஞ்சர். என்ன என்ன இடிச்சவா நினைச்சிட்டியா இல்ல பைத்தியக்காரன் நினைச்சிட்டியா? ஏதாவது ஒண்ணு பண்ணி மேல வந்துட மாட்டோமா அப்படிங்கற முயற்சி அதிகமா எடுக்கிறது வந்து நடுவுல உட்கார்றவங்க தான். காலேஜில் வந்து யூனிவர்சிட்டியில் டாப்பர், நான் அது முன்னாடி வரைக்கும் 21 அரியர் வச்சிருந்தேன். நான் அந்த டைமில் லவ் பண்ணேன் வைஃபை. ஸோ எங்கள் மாமனார் மாமியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும், ஒரு பொறுக்கியாக போய் கல்யாணம் லவ் பண்ணுற அப்படின்ட்டு கேட்டுக்கூடாது. பொறுக்கி பெயர் பொறுக்கி நல்ல படிக்கிறான்னு பிரின்சிபலே சொல்லணும்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் செமஸ்டரில் யூனிவர்சிட்டி டாப்பர். உனக்கு அமையுது, எனக்கு அமையல. முன்னாடி இருக்கிறவங்க ஏன் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, ஒன்று அவங்க வீட்டில் அவங்க மேலே வைக்கிற ப்ரெஷராக இல்லை அவங்க ஈஸியாக பாடத்தை புரிஞ்சுக்கிறாங்களா ரெண்டுமே தெரியல. ஒன்று பாடத்தை புரிஞ்சுக்கலாம், நல்லா படிக்கலாம், இல்லை இந்த உலகம் வந்து வாழ்க்கை வந்து வாழணும் ஜெயிக்கணும், இது ஒரு பெரிய ரேஸு, இது வந்து ஒரு நீளமான பாதை, அதில் போய் ஜெயிச்சோம்னு சொல்லுதான் தெரியல. எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வட்டமான பாதை நினைக்க சுத்திட்டு தான் இருக்கும், நீளமான பாதை கிடையாது. ஸோ தொடக்க முடிவுலாம் இல்லவே இல்லை. என் குழந்தைங்க சொல்லுவேன், வாத்தியார் இம்ப்ரெஸ் பண்றது படிக்காத, உங்க அப்பா இம்ப்ரெஸ் பண்றது படிக்காத, உனக்கு பிடிச்சா படி, முடியலன்னா ஸ்கூலுக்கு போகாது. தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. அடிப்பட்ட கால் நோண்டிட்டு ஸ்கூலுக்கு போகுது, அந்த அவ்வளவுலாம் படிச்ச அவசியம் இல்ல. படிக்க வேண்டிய வாழ்க்கையை நீ போறது ஸ்கூலுக்கு போறதுங்கிறது வாத்தியார் சொல்லி தர பாடத்தில் வீட்டுல இருந்து பசங்க வராங்க, அவங்களோட பழகிறதான் வாழ்க்கை, அதுக்குதான் நீ ஸ்கூலுக்கு போற. படிச்சு புத்தகம் மனப்பாடம் பண்றதுக்கா போல, அது முதல்ல புரிஞ்சுக்கு. இதுதான் நான் குழந்தைங்களுக்கு சொல்றேன். Very good. I like you. நான் பிகாம் சேர்ந்துட்டு காலேஜ் போகும்போது ஒருவேளை இன்ஜினியர் ஆகலாமா அப்படின்னு தோணிருக்கு, டாக்டர் ஆகலாம் தோணிருக்கு, ஆனா சயின்ஸ் எனக்கு வரவே வராது. வரும் சொல்லு இல்லை வராது சொல்லு, ஏன் இப்படி போட்டு குழப்பற? ஏன்னா எனக்கு எதுவுமே வராது நான் நினைச்சிட்டு இருந்தேன், இவ்வளோ இன்ஃபீரியர் காம்ப்ளெக்ஸ். இன்னும் லுக் அண்ட் ஃபீலாகவே சொல்றேன், நான் ஆளும் பார்க்கறது ரொம்ப சுமாரா நல்லா இல்ல நினைச்சிருக்கேன், எனக்கு பேச வராதுன்னு நினைச்சிருக்கேன், சிந்திக்க வராது, படிச்சா படிப்பு ஏறாது, ஒரே விஷயம் லாஜிக்காக யோசிப்பேன், மண்டை கொஞ்சம் அதை வச்சு யோசிப்பேன், இத்தர வேற எதுவுமே எனக்கு வராது. வெற்றி தோல்வி கோப்ப இதை நோக்கி ஓடிட்டே இருக்குது, அடுத்த கட்டத்தை கொண்டு போறது அதுல இல்ல நினைக்கிறேன். ஒரு சராசரி வாழ்க்கை, ஒரு ஸ்டார் வாழ்க்கை, இது ரெண்டுக்குமான வித்தியாசம் என்ன? என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் இருங்க. சொல்லுங்க. அம்முக்கு டும்முக்கு அம்மாள் டும்மாள்.